ஹலோ நண்பர்களே கொயத்தினுடைய இரண்டு முக்கியமான சம்பவங்களை தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய இந்திய நாட்டை விட்ட கொய்த் போலீஸ் உடையணிந்த ஒரு நபர் வந்து வழிப்பறியில் ஈடுபட்டிருக்காரு இது என்ன சம்பவம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இரண்டாவது வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஆசிய நாட்டைச் சேர்ந்த ஒரு பனிப்பெண் வந்து ஒரு முக்கியமான செயலை வந்து செஞ்சுருக்காங்க அது என்ன அப்டேட்டு அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சம்பவம் வந்து நேற்று கொயத்தினுடைய ஜெஹரா ஏரியாவில் வந்து நடந்தது நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த ஒரு நபரு அந்த வீதிகளில் வந்து நடந்து இருக்கும் பொழுது ஒரு காரில் ஒரு கொயத்தினுடைய போலீஸ் உடையணிந்த ஒரு நபர் வந்து இறங்கி இந்த இந்தியர்கிட்ட வந்து உங்களுடைய ஆவணங்களெல்லாம் காமிங்க அப்படின்ட்டு வந்து போலீஸ் மாதிரியே வந்து கேட்டிருக்காங்க இவங்களும் போலீஸ் தான் அப்படின்னு நம்பி அவங்கள்ட்ட வந்து எல்லா இதை சிவில் ஐடியை எல்லாத்தையும் காமிப்பதற்காக அவருடைய பர்ஸை வந்து எடுத்திருக்காங்க பர்ஸில் இருந்து சிவில் ஐடியை எடுக்கும் பொழுது அந்த பர்ஸோடு பிடுங்கிட்டு அவர்கிட்ட இருந்த மொபைலையும் வந்து பிடுங்கிட்டு அந்த காரில் ஏறி தப்பிச்சு போனதாக வந்து கொயத்தினுடைய போலீஸில் இந்த இந்தியர் வந்து தற்பொழுது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அங்கே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அடிப்படையில் அந்த நபர் யார் அப்படிங்கிறதா கொய்த்தீனுடைய போலீஸ் வந்து தற்பொழுது தேடி வருவதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க கனநாயக ஆட்சியாக இருந்தாலும் சரி மன்னர் ஆட்சியாக இருந்தாலும் சரி திருடனாக பார்த்து திருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக திருட்டம் ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மையாக இருக்கு கொயித்தில் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து குறையணும் அப்படின்னா என்ன மாதிரியான சட்டங்கள் இயற்றப்படணும் அப்படிங்கிறத உங்களுடைய கமாண்டை கீழே கமாண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக இரண்டாவது சம்பவம் கோயத்தில் ஹவல்லி பகுதியில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா கோயத்தில் வேலை செய்யக்கூடிய வீட்டு பணிப்பெண் வந்து தற்கொலை முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க எப்படி அப்படின்னா வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே இருந்த லிக்யூடு அந்த பாத்திரம் கழுவக்கூடிய அந்த லிக்யூடை வந்து குடிச்சிருக்காங்க குடித்ததுமே கொய்ல அந்த கொய்த்தி வந்து பார்த்துருக்காங்க என்னெந்த மாதிரி குடிச்சிட்டு அப்படின்ட்டு உடனடியாக உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க உள்துறை அமைச்சகத்துலேருந்து அந்த வீட்டுக்கு வந்து உடனடியாக ஆட்களை அனுப்பி உடனடியாக அந்த ஹவல்லி கவர்னரைட்டில் இருக்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவங்களுடைய வயத்தை வந்து சுத்தம் பண்ணி தற்பொழுது வந்து நார்மல் கண்டிஷனில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க குடித்ததினுடைய எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அப்படின்ட்டு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ஓகே நண்பர்லே சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் எல்லாமே பண்ணிடுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் கொய்த் பற்றிய செய்திகள் வேணுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க